நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருதுளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நமது சேனலில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி தீர்ப்புகள் விற்கப்படும் என்கிற படத்தோட நிகழ்ச்சி. இது ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த விழாவில் நீதியரசர் சந்துரு, நடிகர் சத்யராஜ், இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே இதில் முன்னணி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது. இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி முதல்ல சொல்கிறேன் யார் யாருன்னு. இதில் வந்து மெயினாக நடித்த ஒரு ஹீரோவாக சத்யராஜ், யுவன் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஸ்மிருதி அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து மதுசூதனன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஹரிஷ் உத்தமன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, சார்லி நடிச்சிருக்காரு, ரேணுகா நடிச்சிருக்காங்க, ஸ்ரீரஞ்சினி நடிச்சிருக்காங்க, ஜார்ஜி நடிச்சிருக்காரு, சூப்பர்பு சுப்பிரமணி நடிச்சிருக்காரு, கஜராஜ் நடிச்சிருக்காரு, ஜீவா ரவி நடிச்சிருக்காரு, அப்புறம் பாண்டி ரவி நடிச்சிருக்காரு, பாண்டி செல்வம், அப்புறம் கலையரசன் எல்லாம் நடிச்சிருக்காங்க, லுலு சபா மனோகர் நடிச்சிருக்காரு, லிஸி ஆண்டனி அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணவர் தீரன்றவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஒளிப்பதிவு கருடா வேக ஆஞ்சின்றவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இசைய பிரசாத் எஸ்என் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. எடிட்டர் வந்து நோஃபல் அப்துல்லான்றவர் எடிட்டிங் பண்ணிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் சிஎஸ் பாலச்சந்தர், ஸ்டண்ட்டு தினேஷ் சுப்ராயன், கிரியேட்டிவ் டைரக்டர் ரஃபிக் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு, டான்ஸ் மாஸ்டர் அசர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அப்புறம் காஸ்டியூமர் எம் முகமது சுபீர், அப்புறம் மேக்கப் ஷங்கர். இப்படி பல்வேறு கலைஞர்கள் இந்த படத்தில் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இதில் வந்து பிஆர்ஓ வந்து சுரேஷ் சந்திரா, ரேகா டி ஒன் இவங்க பணியாற்றியிருக்காங்க. அந்த படத்தை ஏஎல் டாரி மூவிஸ் ப்ரெசன்ஸ் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இந்த விழாவில் வந்து அனைவருமே வாழ்த்து பேசினாங்க. நக்கீரன் கோபால், நீதியரசர் சந்துரு, நடிகர் சத்யராஜ், சிபி சத்ய அவரது மகன் சிபி சத்யராஜ், இவங்க இப்படி அனைத்து கலைஞர்களும் அந்த இந்த விழாவில் வந்து இந்த படத்தோட விழாவில் வந்து வாழ்த்தி பேசினாங்க. அத்தனை பேரும் அந்த படத்தோட சிறப்பு குறித்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட்டவங்க வந்து திலகவதி ஐபிஎஸோட மகன் பிரபு திலக் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்து அந்த அம்மா போலீஸ் ஆஃபீஸர், இது சட்டம் சம்பந்தப்பட்ட படம், இது தீர்ப்புகள் விற்கப்படும் அப்படிங்கனால அந்த கதையை பிடிச்சி போய் பிரபு திலக்ன்றவர் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாடு முழுக்க. இதில் பேசினவங்க அத்தனை பேருமே வாழ்த்தி பேசினாங்க. அதில் பிரபு திலக்கும் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. அதுலேயும் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காருன்னு உண்மையிலேயே ஒரு நிச்சயமாக அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுன்றதுனால இந்த படத்தை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இதில் நடித்தவங்க அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நான் படம் பார்த்தேன், படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வெளியே வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கை தான். படத்தை நான் வாங்கி வெளியிடுறேன் அப்படின்னு பிரபு திலக் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் இவர் நீதியரசர் பேசும்போது அவர் சொன்னார், அது இது பயப்படவே வேண்டாம், தீர்ப்புகள் விற்கப்படும் டைட்டிலில் எந்த பிரச்சனையும் வராது. இதில் அதாவது நீதி வந்து நீதிக்கான ஒரு தீர்ப்பு தள்ளி போனாலே அது தண்டனைக்குரியதாக தான் ஆகுது, அது தள்ளி போகக்கூடாது. தீர்ப்பு அன்றைக்கே அந்த தீர்ப்பு கிடைக்கணும், சரியோ தப்போ அன்றைக்கே கிடைச்சாதான் அதோட பிரதிபலன் கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு தீர்ப்பை தள்ளி வச்சாலோ எது பண்ணாலும் அது வந்து கிட்டத்தட்ட தீர்ப்பு விற்றதுக்கான சம்மானம் தான். நீங்கள் பயப்படுவானா, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, நீங்கள் பயப்படுவானா, இந்த டைட்டில் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு நீதியரசர் சந்துரு சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்தில் நெடுமாறன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது இவர் போய் அவரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு, அது வந்து எடுக்க முடியாமல் ஒரு நாள் தள்ளி போச்சு. அது அதை காரணம் அந்த அன்னைக்கு வர வேண்டிய ஜட்ஜி வராமல் போய் வேறு ஒரு இதில் போய் கலந்துக்கிட்டார், லேட்டாச்சு. ஆனாலும் அவர் புடிவாதமாக இருந்து அந்த ஜட்ஜியை வர வச்சு அந்த தீர்ப்பு அன்னைக்கு அவர்கிட்டருந்து தீர்ப்பு சரியாக வாங்க முடியல. அப்புறம் வேற ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அவரை ஜாமீன் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தார். நெடுமாறன் அவர்களை பற்றி நீதியரசர் சொன்னார்கள். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட்டில் நடக்கிற நியாயம் தப்பு என்ன எதுவோ அதை வந்து படமாக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து இந்த சட்ட ரீதியாக அந்த சிக்கலை படம் பார்த்தா தான் உண்மையிலேயே நீங்கள் வந்து தீர்ப்புகள் விற்கப்படுன்றதுக்கு என்ன அர்த்தத்தில் படம் எடுத்துக்கிறது புரியும்.
இருந்தாலும் வாழ்த்துட்டு அந்த படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறட்டும். அதுலேயும் ஐபிஎஸ் திலகவதியோட மகன் அந்த படத்தை வாங்கியிருக்காரு, அதனால் அந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தினார். சிவராஜ் பேசும்போது எங்கள் அப்பா வந்து கட்டப்பா இப்படி இது மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சிட்ருக்காரு, ஆனால் எனக்கு பிடிச்சது அப்போ நடித்த படங்களோட கேரக்டர் தான். எயிட்டிஸில் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள்லாம் விரும்பின அந்த அமைதிப்படை கேரக்டரு, அப்புறம் வந்து பாரதராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடித்தார். இப்படி அவருடைய காலகட்டத்தில் அவர் அவ்வளோ ஒவ்வொரு படமும் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. எயிட்டியில் வந்து அவர் ஹீரோவாக ஜொலிச்சார். அவருடைய கதாபாத்திரங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சின்னப்பதாசு, ஜல்லிக்கட்டு, இப்படி கடலோர கவிதைகள், இப்படி அவர் நடித்த படங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேதம் புதி இது மாதிரி படங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தார். அந்த ஹீரோவாக அந்த மக்களின் பக்கம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது போன்ற படங்கள்லாம் அவருக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்தது. அந்த ஹீரோவை நான் மறுபடியும் பார்க்கணும்னு அப்பா கிட்ட சொன்னேன். அப்படி ஒரு கதாபாத்திரங்கள் அது மாதிரி கதைங்களில் நடிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சிவராஜ் சொன்னார். அந்த படம் நிச்சயமாக அதிலே வந்து வெற்றி பெறினார். அப்புறம் உதயா, நடிகர் உதயா பேசும்போது இந்த படத்தோட டைரக்டர் வந்து தீரன் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக வேலை செஞ்சிருந்தார். ஆஃபீஸ் பாயாக வேலை செய்யும்போது என்னமோ எழுதிட்டுருப்பார். என்ன எழுதிங்கன்னு பார்த்தா ஸ்கிரிப்டும் எழுதுவார், கதாவசனம் எழுதுவார். நிச்சயமாக அவர் பெருசாக வருவார்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டராக வந்து நிற்கிறாரு. அப்புறம் சத்யராஜ் சார்கிட்ட வந்து இவர் இந்த படத்தோட கேமராமேன் ஆஞ்சி தான் கூட்டிகிட்டு போய் கதை சொல்ல வச்சுருக்காரு. வந்து சத்யராஜ் சார் கதையை கேட்டு பிடிச்சி போச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஆசை, சத்யராஜ் சார் கூட ஒரு காட்சியாகவும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்ன வரைக்கும் நிறைவேறல. ஒரு படத்துலேயாவது நான் நடிக்கணும். ஆனால் ஆஞ்சி நான் இவனுக்கு டைரக்டர் தீரனுக்கு சொன்னேன், டே பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய ஹீரோ படத்தை நீ இயக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுவே உன்னுடைய வெற்றி தான் அவனை பாராட்டினேன். அவன் அப்போவே எனக்கு தெரியும் நல்ல தரம் சளி பெரிய லெவலுக்கு வருவான் என்று வாழ்த்தி பேசினார். அதுக்கப்புறம் டைரக்டர் பேசும்போது இந்த படத்தோட இந்த கதையை வந்து இவர் சத்யராஜ் சார்கிட்ட சொன்னேன். அவர் வந்து இல்லைப்பா ஸ்கிரிப்டாக பைண்டாக கொடுத்துட்டு போங்க, நான் வந்து அதை நான் படிச்சுட்டு சொல்கிறேனாரு. அவர் மூணு நாள் பொறுத்து ஃபோன் பண்ணார், நான் படித்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே வாங்க பண்ணிவிடுவோம் படம் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போய் நின்னேன். போய் நின்னேன் அவர் கேட்டார், இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் கதைக்கு, சென்சாரில் பிரச்சனை வராதா? அப்புறம் கதையிலேயே கிளைமேக்ஸ்லாம் சில சிக்கல்லாம் இருக்குது, அதில் இதனால் சென்சார் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு, இல்லை அப்படிலாம் சான்ஸ் இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நீ படத்துக்கு நல்லபடியாக சென்சார் கொடுத்துட்டாங்க, சென்சார் இப்போ நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் பேசினார். இந்த ப்ரொடியூசர் வந்து என்னுடைய இந்த கதையை பிடிச்சி உடனே அவர் படமாக்கி நல்லபடியாக அந்த படத்துக்கான சிறப்பாக எடுக்கிறதுக்கான எல்லா உதவியும் அவர் செஞ்சார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, நல்லா செலவு பண்ணார். அதை விட பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு ஒரு சின்ன படமாக தான் எடுத்தோம். சத்யராஜ் சார் வந்து நடித்த உடனே அது பெரிய படமாகிடுச்சு. இந்த படத்தை திலகவதி ஐபிஎஸ் அவர்களின் மகன் பிரபு திலக் வந்து வாங்கி வெளியிட்ட உடனே இது ரொம்ப பெரிய படமாகிடுச்சு. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நிச்சயமாக அவருக்கு சினிமா மேலே ஒரு பெரிய நேசிப்பு இருக்குது, இந்த படத்தை நிச்சயமாக வெற்றி பெற வச்சுருவார், இதுக்கான பெரிய பப்ளிசிட்டிலாம் அவர் செய்வார், இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், நமக்கு பேர் கிடைக்கும்னு நான் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னார். அப்புறம் ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாமே இந்த படத்தை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பேசினார். ஒவ்வொரு விஷயமும் இவங்க பேச பேச அதில் இருந்தவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்க அனுபவத்தை வந்து வந்து உட்காந்து சொன்னாங்க. அதில் வந்து சத்யராஜ் சார் அவர்கள் ரொம்ப அவருக்கு ஏற்பட்ட எம்ஜிஆரிடம் ஏற்பட்ட அனுபவம், அதுக்கப்புறம் கலைஞரிடம் ஏற்பட்ட அனுபவம், அவர் பெரியார் படத்தில் நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் எல்லாத்தையுமே சொன்னார். என்னென்ன அதை வேதம்பூதி படத்தில் நடிக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனை, அதை எப்படி எம்ஜிஆர் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதேமாரி பெரியார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதில் பெரியார் இப்படிலாம் வசனம் பேசி எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரியார் பேசின கருத்து தானே, அவருடைய வார்த்தை தானே, நாங்கள் தனியாக வசனம் இல்லையேன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் கடைசியில் அன்னைக்கு லாயராக இருந்த சந்துரு தான், இவர் இப்போ இருக்கார் நீதியரசர் சந்துரு அவர்கள் தான் அந்த படத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறம் நக்கீரன் கோபால் பேசும்போது கூட அந்த படத்தின் முழு கதையை சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி தப்பான ஆளுங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், கொடுத்தா தான் இது போன்ற பிரச்சனைகள் இந்த தூத்துக்குடி நடக்குது, பல ஊரில் பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நடக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நக்கீரன் கோபால் பேசினார். இப்படி அனைவருமே அவங்க அவங்க கருத்துக்களை சொன்னார்கள். விழா சிறப்பாக நடந்தது. படத்தின் ட்ரெய்லர் வந்து மிரட்டலாக இருந்தது.
எஸ்ஏ சந்த் சார் பேசும்போது நான் ஆரம்பத்துலேருந்தே சட்டத்தை வச்சு படம் பண்ணுவேன், சட்டமுத்தையிலேருந்து கடைசி படம் வரைக்கும் நான் பண்ணேன். என் படத்தில் அவர் நடித்தார், நான் சிவமணியில் வில்லன் நடித்தார், அதுக்கப்புறம் ஹீரோவை வச்சு அவர் நான் படம் பண்ணேன். இப்படி ஒரு படம் வந்து தைரியமாக எடுத்தது பெரிய விஷயம். அதுவும் ஐபிஎஸ் திலகவதியோட மகன் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாருனாங்க, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த படம் வெளியே வந்து மாவரு வெற்றி பெறணும் டைரக்டர் எஸ் எஸ் அவர்கள் வாழ்த்தினார்கள். உண்மையிலேயே ட்ரெய்லர் நல்லா இருந்தது, படத்தை பாடல் காட்சியும் ட்ரெய்லரும் போட்டு காமிச்சியும் படம் சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அந்த படம் வெளியே வந்து மாபெரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்தினார்கள். அதே போல் நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட